கொரோனா ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரையில் தொடர்ந்து 50 நாட்களாக வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் யாம் நண்பர்கள் குழு சார்பில் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நண்பர்கள் குழுவில் 10-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தங்களால் முடிந்த அளவில் உணவு வழங்குதல், கொரோனா தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துதல் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு தேவையான பொருட்களை வழங்குதல் போன்ற உதவிகளை யாம் நண்பர்கள் குழுவினர் செய்து வருகின்றனர். இது பொதுமக்களிடையே பாராட்டை பெற்று வருகிறது. நாங்கள் வந்து யாம் சார்பாக கடந்த 38 நாளாக மூணு டைமும் மார்னிங் லஞ்சு டின்னர் மூணு டைமும் வந்து நீடிப்பு பற்றி சப்பாட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹோம் கார்டன்ஸுக்கு சப்பாட் கொடுத்துருக்கோம், இனிமேலும் தருவோம். எங்களுடைய முயற்சின்றது 50 நாளும் தாண்டி இன்னும் ஃபுல் தொடரும். டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், பட் அதுலேருந்து நம்ம ரெக்குயர்மெண்ட் நிறைய வந்தது. டாக்ஸ் இதுவும் ஃபுட்டு கொடுக்கலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கும் நம்ம டாக்ஸ்க்கும் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும். அது இல்லாமல் நாங்கள் ரோட் சைடில் ஃபுட்டு கொடுக்குறப்போ எங்களுக்கு நிறைய பேர் இருக்கும், ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் கொடுங்க, பெட்ஷீட் இருந்தால் கொடுங்க சொல்லி கேட்டுருக்காங்க. அதுவும் நாங்கள் ட்ரெஸ் ட்ரைவ் மாதிரி ஒரு பிளான் பண்ணி வாரம் வாரம் ட்ரெஸ் கலெக்ட்னே அவங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கி நிறைய பேருக்கு வேக்சின் அவேர்னஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். வேக்சின் அவங்க நிறைய பேர் வேக்சின் பற்றி தெரியல, அதையும் நம்ம வந்து அவங்களுக்கு வேக்சினோட இம்பார்ட்டன்ஸும் அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவங்களுக்கு கூட போயிட்டு கூட இருந்து வேக்சின் போட்டு கூட்டுருவோம். கட்டிக்கிறேன் வரையும் கூட இருந்து பண்ணி கொடுத்துருவோம்.